எல்லாருக்கும் வணக்கம். நான் கரண். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா மட்டாளம் மாவட்டத்தில் எங்களோட தோட்டத்தில் நிற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது இந்த பத்தாவை காய் ஆயப்புறம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாவ காய் கிடக்குது எங்களோட தோட்டத்தில். அப்போ இந்த பத்தாவ காயில் அஞ்சு நாளைக்கு சந்தைக்கு அனுப்புறதுக்காக இந்த பத்தாவ காயப்புறம் எப்படி பத்தாவ காயறன்றத பார்க்கலாம். அந்த வகையில் எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு காணொலி அமையும் உண்டு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னுச்சுன்னா இதை வந்து நாங்கள் கையால் ஆயிரத்தை விட இப்படி வெட்டி எடுத்தீங்கன்னுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். வெட்டி எடுத்தீங்க, அதாவது இந்த பத்தாவுக்கு அந்த ஆயக்குள்ளே கடுமையாக முத்தை எம்பிடக்கூடாது, கடும் பிஞ்சிலையும் ஆயக்கூடாது. ஒரு அளவான சைச்சில் பார்த்து ஆஞ்சுங்கன்னுச்சுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து நாட்டு பத்தவை. இது வந்து கறிக்கு தான் கூடுதலாக நம்மட பிரதேசத்தில் பயன்படுத்தப்படுது. இதை வந்து நாங்கள் பழுக்க வச்சும் சாப்பிடலாம். எங்களோட தோட்டத்தில் இப்போ பழம் இருக்கா என்று தெரியல, பார்ப்போம். எல்லாம் ஆஞ்சிட்டு வருவோம். ஆஞ்சிட்டு வர கூட பழம் இருந்தால் கண்டிப்பாக நான் ஒரு பழத்தையும் ஆஞ்சவங்களுக்கும் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். பாருங்கள், இதுதான் பத்த வகையான சரியான ஒரு விளைச்சல். இதுதான் பருவமான பத்த வகை. இதுதான் சொதி வைக்கலாம். அதேபோல் தேங்காய் அரைச்சி வெள்ளைக்கறி வைக்கலாம். இந்த ஷூட்டு டைமில் ஒரு நல்ல ஜாமான் இது முட்டி தண்ணி வைக்கிறேன். ஆஞ்சி தான் ஷூட்டு டைமில் இந்த இப்போதைய சீசனுக்கு கண்டிப்பாக இந்த பத்த வகை சாப்பிடுவோம் எல்லோரும். முத்திட்டு அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்க, இது ஒரு நோய் அடிக்குது. அதாவது இந்த வெயிலுக்காக தண்ணி காணாது, அதனால் இது வந்து இப்படி நோய் அடிக்குது. இந்த சரியான தண்ணி பற்றாக்குறையெல்லாம் இந்த நோய் வந்து வந்துருக்கு. வெடிக்குது காய். இதுதான் தரமான வத்த வாக்காய். கவர்மெண்ட் ஆகலாம் வாங்கலாம். ஷூட் டைமில் சாப்பிட்டீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வாங்க பாப் இவ்வளோதான் ஆஞ்சிருக்கோம். உண்டாகி என்ன எத்தனை ஆயாயம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினாறு காயம் ஆஞ்சிருக்கேன்டை. ஆமாம் காணாதே. வா இங்கே வாப்பா அப்பா. ஆ இங்கால பத்தைக்குள்ள பத்தைக்குள்ளி அது காய் பிஞ்சு. ஆ பழம் உண்டு இருக்கு. நான் பத்தோ பழம் பாரு. பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பத்தவை. இது வந்து சர்பூசணி இல்லை,
வெளிநாட்டு வத்தவையில் வர முதல் இந்த வத்தவை குழந்தை நம்ம நாட்டில் வந்து இருந்தது. எல்லோரும் சாப்பிட்ற எல்லோரும் கூடுதலானாக்கள் இந்த வத்த காயை வந்து கறி சமைச்சு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் முதல் சாப்பிட்டுருவேன் இந்த வத்த குழந்தைங்கிட்ட விட்டு இது நல்லா இருக்கும். வாங்க இப்போ நீ இந்த வத்த குழந்தை வெட்டி பார்ப்போம். வாங்க இப்படி வெட்டுறது பாபம் வெட்டுறோம் பாருங்க. அந்த மாதிரி வெட்டு எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்களா, உள்ள எப்படி இருக்கன்ற பாருங்க. இது வந்து நாட்டு வத்தவை. அடுத்து வந்து இது வந்து நாங்களாக பருப்பு எடுத்து வச்சு நாட்டுனேன் பத்தவ காய் தான் இது. அதனுடைய கடையில் வாங்குகிறோம். இது வந்த அளவு நல்ல பருப்பாக இருக்காது. பாவம் வாங்க சாப்பிடுவாங்க. அப்படி இது வந்து நல்ல இனிப்பு. பப்பாசி பழம் உறிஞ்சு வர மாதிரி இருக்கு. விதைய எடுத்து காய வச்ச முடிஞ்சுன்னா திரும்பவும் நாட்டினா நல்லா வரும். நான் கடையில் போய் அந்த பக்கத்து பருப்புகளை வாங்குறத விட இந்த பருப்பை நாங்கள் காய வச்சு எடுத்து நாட்டின முடிஞ்சுன்னா அது சிறந்த ஒரு விளைச்சலை தரும். இது அதாவது இது இந்த பழம் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாத ஒரு பழம், இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு பழம். எந்த விதமான ஒரு பயலையும் இல்லை. எந்த விதமான ஒரு எண்ணெய் ரசாயனங்கள் எந்த விதமான ஒரு கலப்படம் இல்லாத ஒரு இயற்கையான ஒரு பழம் தான் இது. நல்லா இருக்கு. ஓகே இதுடன் இந்த வீடியோவை நிறைவு கொண்டு வருவோம். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். அந்த வகையில் எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள். அது எங்களுக்கும் ஒரு வகையில் சப்போர்ட் அமையும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய வீடியோ இத்துடன் நிறைவு செய்து கொண்டு நன்றி. பாய்.